ஹலோ பிபோஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கார்த்திகன் ஷபானா ரசிகர்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கார்த்திகன் ஷபானா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த ஃபஸ்ட் மெகா தொடர் அப்படின்னு சொன்னாக்க நம்ம செம்பருத்தி சீரியல் தாங்க. ஸோ எவ்வளவோ சேனல்களில் எவ்வளோ சீரியல்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த செம்பருத்தி சீரியல் மாதிரி நம்ம எந்த சீரியலுமே வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம மனதை விட்டு நீங்காத ஒரு சீரியல், ஒரு கதாநாயகன் அண்ட் கதாநாயகி அப்படின்னு சொன்னாக்க அது செம்பருத்தி சீரியல் அண்ட் நம்ம கார்த்திகன் ஷபானா தாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆதி பார்வதி அப்படின்னு சொன்னாக்க நம்ம கார்த்திகன் ஷபானா அவங்க தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ இந்த நிலையில் இப்படி சூப்பராக வந்து அந்த சீரியலில் நடித்து மக்களோட மனதில் ஒரு நீங்காத இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சீரியல் 3 வருடங்களாக டிஆர்பியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா, அது அவங்க ரெண்டு பேரோட நடிப்பாளர்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரசிகர்கள் அவங்கள அந்தளவுக்கு ரசித்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் கார்த்திக்ராஜ் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த சீரியலில் இருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ அதை ரசிகர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ப்ரோவை செம்பருத்தி சீரியலுக்கு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கார்த்திக் ப்ரோ அவருடைய மூவிக்காக இப்போது அவரே வந்து அவருடைய மூவியை எடுக்கிறதுனால இப்போது ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டுருக்காரு. ஸோ இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் மறுபடியும் சீரியல் பக்கம் வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆமாங்க, கார்த்திக் ப்ரோ ரசிகர்களோட ஆசைக்காக கண்டிப்பாக ஒரு மெகா தொடர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மெகா தொடராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெகா தொடரில் கூடிய விரைவில் நடிக்க இருக்கிறாராம். இப்படிப்பட்ட தகவல் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ செம்பருத்தி சீரியலில் நடித்ததை விட அவர் பண்ண போகிற இந்த புது மெகா தொடரில் அவருடைய கேரக்டரை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய கதைக்களங்களும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா சீரியல்களில் மாதிரியும் வேலைக்கார பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பணக்கார பையன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல், ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இப்போது சோஷியல் மீடியாவில் சில அப்டேட்டுகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.